அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தமிழக அரசு அறிவித்துள்ள தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி, எந்தெந்த பள்ளிகளில் காலி இடம் அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்குறோம். முதல்ல இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் 4,989, பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் 5,154, மேலும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் 3,188 காலி இடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதாவது எஸ்எம்சி மூலமாக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரே தகுதி வாய்ந்த நபர்களை வந்து நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. சிஓ ஆஃபீஸில் வந்து இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கிடையாது, அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரே எஸ்எம்சி மூலமாக காலி பணியிடங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. இடைநிலை ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் 7,500 ஒரு மாதத்திற்கு, பட்டதாரி ஆசிரியர் 10,000 ஒரு மாதத்திற்கு, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 12,000 ஒரு மாதத்திற்கு. இப்போ இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் இப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் டெட்டு வந்து இது வரைக்குமே முடிவு தெரியல, அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் பகுதியில் வந்து வேக்கன்ட் இருந்துன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருந்ததுன்னா, உங்கள் பகுதியில் உள்ள எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிடிஆர் முடித்தவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து விண்ணப்பிக்கும் பொழுது முதல்ல வந்து அந்த பகுதியை சார்ந்தவர்கள் பார்ப்பாங்க. இல்லை அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கும் நிறைய நபர்கள் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஏற்கனவே நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க யாருமே இல்லைன்னா இல்லம் தேடி கல்வி அதில் வந்து பணிபுரியக்கூடிய தன்னார்வர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இரண்டுலையுமே இல்லைன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க மட்டுமே தாராளமாக அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தான் இது. அதே போல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடமாக இருந்துச்சுன்னா டிகிரி பிஎட் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபிசிக்ஸில் வந்து சயின்ஸில் வேக்கன்ட் இருக்குன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனியோ சுவாலஜியோ பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும், அதுதான் கல்வி தகுதி. அதே போல் அதுக்கும் நம்ம ஏற்கனவே நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் அவங்களுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி. அதில் ஆட்கள் இல்லைன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி ரெண்டுலேயுமே ஆட்கள் இல்லைன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து டிகிரி பிஎட் முடித்தவங்க தகுதி வாய்ந்த நபர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர் தேர்வில் அதாவது பிஜிடிஆர்பி தேர்வில் சிவி வரைக்கும் போயிருக்கோம், எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 1:2 ரேஷியோ போன டைம்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, அதில் போயிட்டு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளம் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க அது மாதிரியான ஆட்கள் இல்லைன்னா இல்லம் தேடி கல்வியில் யாராவது தன்னார்வர்களாக இருந்துட்டு இருந்து அதில் அவங்க வந்து கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி வித்து பிஎடு அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இரண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாக இப்போ உதாரணத்துக்கு வந்து மேக்ஸ் வேக்கன்ட் இருந்ததுன்னா எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் முடித்தவங்கள போடலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் இருந்ததுன்னா எம்ஏ பிஎட் முடித்தவங்கள நீங்கள் அப்பாயின் பண்ணிக்கலாம். இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தாங்க, கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க, நாங்கள் போய் கேட்குறோம் வேக்கன்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸில் வந்து இந்த வேக்கன்ட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எந்தெந்த பள்ளிகளுக்கு எந்தென்ன பாடத்திற்கு அவங்க இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்கூலுக்கே வந்து மண்டே தான் அனுப்புவாங்க, அதாவது நாளைய தினம்தான் எல்லா ஸ்கூலுக்குமே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாளைய தினமே காலையில் உங்களுடைய மாவட்ட சிஓ ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்களே வந்து இது வந்து வெளிப்படையாக தான் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மறைமுகமாக எதுவுமே செய்யக்கூடாது, ஏன்னா அரசாங்கம் அறிவித்துள்ள அறிவிப்பும் அப்படி தான். அதனால் கண்டிப்பாக வெளியில் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் கேட்டாலே கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அது வந்து நிச்சயமாக சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லா மாவட்ட சிஓ ஆஃபீஸ்லையுமே நாளைய தினம் நீங்கள் காலையில் 10 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா எந்தெந்த பள்ளிகளில் என்னென்ன பாடத்திற்கு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கே வந்து நாளைக்கு தான் மெயில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மாவட்டங்கள் வந்து முன்கூட்டியே மெயில் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாவட்டத்து மாவட்டம்
மாறுபடும். ஆனால் நாளைய தினம் வந்து கண்டிப்பாக எல்லா மாவட்டத்தை சிஓ ஆஃபீஸ்லையுமே இந்த வேக்கன் லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி எல்லாமே அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது. 1/7/2022 அவங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களாம் ஜாப்க்கு வரணும். அதாவது 13,331 ஆசிரியர் பணியிடங்களுமே நிரப்பப்பட்டு 1/7/2022 முதல் அவங்க வந்து பணிக்கு வரணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உங்களுடைய பகுதியில் வந்து வேக்கண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் வேக்கண்ட் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஏன்னா அந்த நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் அந்த பகுதியில் சார்ந்தவங்க வந்து ஒரு சில பாடங்களுக்கு இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் யார் வேணாலும் அந்த வருவாய் மாவட்டத்திற்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் ரெசியூம் கொடுத்து தாராளமாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா பள்ளிகளையுமே முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெட்டு, அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பொறுத்த வரைக்கும் 10 மாதங்கள் முழுமையாக ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இன்னும் டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அடுத்தது அப்படிங்கிறது இன்னும் தெரியாத நிலைமையில் இருக்குது. பட் ஆனால் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த முதுகலை ஆசிரியராக போகிறவங்க எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறது நம்மளால் இறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்தடுத்த நிலை வந்து ரெகுலராக பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் கண்டிப்பாக. இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளார முடிவடைந்துடும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் பிஜிஎஸ் ஸ்டண்டோ இல்லை பிடிஎஸ் ஸ்டண்டோ செகண்ட் கிரேட் டீச்சரோ எந்த வாய்ப்பு இருந்தாலும் ஒர்க் பண்ண போங்க. ஒர்க் பண்ண போயிட்டு நீங்கள் அடுத்தது எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் வந்து நீங்கள் அந்தந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸில் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் கேட்டாலுமே அவங்க எந்தெந்த பள்ளிகளில் அலாட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா வேக்கண்ட் இருக்கிற எல்லா அடிஷ்னல் போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சிஓ ஆஃபீஸில் வந்து அதை அலாட் பண்ண மாட்டாங்க. எனக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது அடிஷ்னல் போஸ்ட்டாக கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம அவங்க அந்த ஒதுக்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எவ்வளோ போஸ்ட்டிங் நீங்கள் அப்பாயின் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுக்குமே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து மாவட்ட சிஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதில் பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா மேல்நிலையாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் காலி இடமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பிஎஸ்சி பிஎட் உள்ள சயின்ஸ் வேக்கன்ட் இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக அதுக்கும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் எம்எஸ்சி பிஎட் முடித்தா ஒன்லி பிஜிஎஸ் ஸ்டண்டுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் இருந்தாலும் நீங்கள் பிடிஎஸ் ஸ்டண்டுக்குமே அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக எதுவும் விண்ணப்பம் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ எதுவுமே கிடையாது. அந்தந்த பள்ளிகளில் வேக்கண்ட் எந்தெந்த பள்ளிகளில் இருக்குதுன்னு தெரியுதோ நீங்கள் எத்தனை பள்ளிகளுக்கு வேணாலும் இண்டிவிஜுவலாக போயிட்டு அந்த ஸ்கூலுக்குன்னு உங்களுடைய ரெசியூம் வேறு ஏதாவது நீங்கள் ப்ரியாரிட்டி வச்சுருந்தாலும் அதை உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து பின் பண்ணி கொடுத்துட்டு வரணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன். மற்றபடி வேறு எதுவுமே ப்ரொசீஜர் வந்து தனியான விண்ணப்பம்னு இதுக்கெல்லாம் கிடையாது. அதனால் தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்தது என்னது அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியல. ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணவே முடியல. புதிது புதுதாக ஏதோ ஒரு அறிவிப்பு வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நாளைய தினம் வந்து நீங்கள் வேக்கண்ட் வந்து இங்கே ஸ்கூலில் சொல்லினாலும் பரவாயில்ல, நீங்கள் நேரடியாக சிஓ ஆஃபீஸில் போயிட்டு வேக்கண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல வேறு யாரும் அந்த பகுதியை சார்ந்தவர் இல்லைன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் இருந்தால் 7,500, பட்டதாரி ஆசிரியர் 10,000, முதுநிலை ஆசிரியருக்கு 12,000. இந்த ஊதியத்தில் வந்து ஒப்புகை சீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் மாதம் வந்து கொடுக்கணும். அதனால் இதில் வந்து ஒரு சில என்ன நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, 10,000 போது ஊதியத்திற்கு வந்து 8,000, 7,000 கொடுத்தாங்கன்னு சொல்லி. தாராளமாக நீங்கள் அது மாதிரியான நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸ் இப்போலாம் வந்து நீங்கள் நம்பர் வந்து மேபி எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சிஓ ஆஃபீஸ் போனாலே அந்த நம்பர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே முழு ஊதியம் தான் கொடுக்கணும். இந்த இதில் எதுவுமே குறைச்சலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நிச்சயம் இதை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.